ஹலோ எவ்ரிவன், போன வீடியோவில் ரிக்கிங் இன்ட்ரோவை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் பேரண்டிங்கை பற்றி பார்க்கலாம். பிளெண்டரில் ரிக்கிங் ப்ராசஸ்க்கு பேரண்டிங் தான் ஃபண்டமெண்டலான ஒரு பார்ட்டு. பேரண்டிங்னா என்னென்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்க்கு நடுவில் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுறது. பேரண்ட் ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை சைல்டு ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட் பண்ணும். எப்படி பார்த்தாலும் சைல்டு ஆப்ஜெக்ட் அதுக்கான லோக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சுருக்கும். இது எப்படின்னா, பேரண்ட்ஸ் இப்போ ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகும்போது கிட்ஸும் அவங்க கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான். ஒன்ஸ் அவங்க புது சிட்டிக்கு போனதுக்கப்புறம் கிட்ஸ் அவங்களாவே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான். சில நேரத்தில் பேரண்டிங் குரூப்பே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட பைவாட் பாயிண்ட்ஸ் அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணவும் யூஸ் ஆகுது. அனிமேஷனுக்காக ஃபிங்கர்ஸை பேரண்ட் பண்ணுறது, ஒரு ஹேண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னா பேப்பர்ஸை பேரண்ட் பண்ணுறது, டெஸ்கோட சர்ஃபேஸ் இல்லைன்னா லீவ்ஸை பேரண்ட் பண்ணுறது, ட்ரீ இதெல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ஒரு கியூபை டூப்ளிகேட் பண்ணுறேன், அதுக்கு ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது டூப்ளிகேட் பண்ண கியூபை பேரண்ட்டாக வச்சுக்கலாம். விஷுவலாக கிளாரிட்டி இருக்கிறதுக்காக இந்த கியூபை கொஞ்சம் மேலே ஸ்கேல் பண்ணிக்கலாம். ரெண்டு கியூபையும் செலக்ட் பண்ண ஷிஃப்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், அண்டு கான்டெக்ஸ்ட் மெனுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஹாட்கி யூசர்ஸ் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம பெரிய கியூபை மூவ், ரொட்டேட் அப்புறம் ஸ்கேல் பண்ணலாம். அது அப்படியே அந்த சின்ன கியூபும் ஃபாலோ பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபாலோ பண்ணலை, ஆக்சிடென்டலாக தப்பான சின்ன கியூபை பேரண்ட் கியூபாக பண்ணிட்டோம். சின்ன கியூப் பேரண்ட்டாக நமக்கு வேணாம், அதுக்கு நம்ம அண்டூ பண்ணலாம். அண்டூ பண்ண கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு இப்படி ஆச்சுன்னா, பேரண்ட்டை எது கொடுக்கணுமோ அதை லாஸ்ட்டாக தான் செலக்ட் பண்ணணும். இது ஆப்ஜெக்டை ஸ்லைட்டாக பிரைட் எல்லோ அவுட்லைனாக இண்டிகேட் பண்ணும். எதுக்குன்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஆக்டிவாக இருக்குன்னு காட்டுது. ஒன்ஸ் ஆக்டிவாக இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் நம்ம பேரண்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி பேரண்டிங்க்கு போய் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பேரண்ட் கியூபை மூவ், ரொட்டேட் அப்புறம் ஸ்கேல் பண்ணலாம். இப்போ நோட் பண்ணிங்கன்னா நம்ம சைல்டு கியூபும் அதையே ஃபாலோ பண்ணுது. பேரண்டிங்கில் இம்பார்ட்டண்ட்டான பேரண்ட் என்னென்னா, சைல்டு ஆப்ஜெக்டோட பைவாட் பாயிண்ட் பேரண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இன்ஹெரிட் ஆகும்போது கம்ப்ளீட்டாக இக்னோர் ஆகியிருக்கும். இது எப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக பேரண்ட் அப்புறம் சைல்டு ஆப்ஜெக்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண இப்போவும் சைல்டோட லோக்கல் ஆப்ஜெக்ட் ஒரிஜினாக தான் யூஸ் பண்ணுது. இன்ஃபேக்ட் சைல்டு இப்போவும் நார்மலாக தான் மூவ் ஆகுது. பேரண்டட்ல இருக்கும்போது சிம்பிளாக அது பேரண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இருக்கும். அதோட ஓன் மட்டும் இல்லாமல் பேரண்ட் ஆப்ஜெக்ட் நிறையா மல்டிபிள் சில்ட்ரன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். பட் சைல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரே ஒரு பேரண்ட் ஆப்ஜெக்ட் தான் இருக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சீனில் நியூ கியூபை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மேஷில் ஆட் மெனுவில் கியூபை செலக்ட் பண்ணுங்கள். இந்த நியூ கியூபுக்கு எந்த ஒரு பேரண்ட்டும் இல்லை. அதை நம்ம இப்போது சேம் லார்ஜர் கியூபோட பேரண்ட் பண்ணலாம். இப்போது நம்ம லார்ஜர் கியூப்க்கு ரெண்டு சைல்டு கியூப் இருக்குது. இப்போ உங்களுக்கு மூணு சைல்டு கியூப்ஸ் வேணும்னா இருக்கிற ஒரு கியூபை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸ்டில் நான் அந்த பெரிய கியூபை பேரண்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பேரண்ட் கியூபை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லார்ஜர் கியூபை டூப்ளிகேட் பண்ணலாம். இந்த கியூபை டேடி கியூப் 2 வச்சிடலாம். இப்போ நம்ம சைல்டு கியூபை செலக்ட் பண்ணி அதை டேடி கியூபோட பேரண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் டேடி கியூப் 1 டை ஆகி இருந்தது கட் ஆகிடுச்சு. இப்போது டேடி கியூப் 1 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது சைல்டு கியூபை அஃபெக்ட் பண்ணுது. இப்போது டேடி கியூப் 2 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் சைல்டு கியூப்ஸை அஃபெக்ட் பண்ணுது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்க்கும் ஒரு பேரண்ட் தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு பேரண்ட்க்கு மல்டிபிள் சில்ட்ரன்ஸ் இருக்கலாம்ல. ஸோ அடிஷ்னலாக நமக்கு பேரண்ட்ஸ் செயின் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம தென் டேடி கியூப் 1 செலக்ட் பண்ணோம்னா அதால் டேடி கியூப் 1 டேடி கியூப்புக்கு பேரண்ட்டாக செட் பண்ணலாம். இது டேடி கியூப் 1 ஒரு வழியில் 3 சைல்டு கியூப்க்கு கிராண்ட் பேரண்ட் கியூப் ஆகிடும். இந்த பேரண்ட் செயின் எவ்வளோ வேணும்னாலும் போகலாம் நீங்கள் நினச்ச மாதிரி. பட் இதால் லூப்பை ஃபார்ம் ஆகாது. இப்போ நீங்கள் டேடி கியூப் 1 அதோட சைல்டு கியூப் கூடவோ இல்லை கிராண்ட் சில்ட்ரன்ஸ் கியூப்ஸ் கூடவோ பேரண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா பிளெண்டர் தான் பண்ண ப்ரிவென்ட் பண்ணும். இது போன்ஸ் அப்புறம் எம்டிஸ்க்கும் அப்ளை ஆகும். போன்ஸ்னா என்னன்னா மெச்சூர் ஆப்ஜெக்ட்ஸ், அது ரிக்ஸ் இல்லைன்னா ஸ்கெலிட்டனாகவும் இருக்கும். இப்போ போன்ஸை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எம்டிஸை கூட பேரண்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ், அதோட ஓன் பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேட்டா தவிர
கொஞ்சமா டூனோ டேட்டாவும் இருக்கும். இது ரெண்டர்ல இன்விசிபிளா இருக்கும் அண்ட் இது ஆர்கனைசேஷனாகவும் இல்லைனா ரெஃபரன்ஸாகவும் யூஸ் ஆகும். இது ஆட் மெனுல இருக்கும். அதை முன்னாடி கியூப்ஸை எப்படி பேரண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பேரண்ட் பண்ணலாம். எம்டிஸோட ஆப்ஜெக்டை பேரண்ட் பண்ணுறது காமனான ப்ராக்டிஸ் தான். இப்போ நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் அப்புறம் ரீஃபார்மும் பண்ணலாம். எப்படின்னா அதில் சேமோட பேரண்டாக இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்புறம் ப்ராப்ஸ் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அது அந்த மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்புறம் ப்ராப்ஸை எம்டியோட பேரண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஹோல் செட்டை ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். போனஸாக அந்த எம்டி கூட ரெண்டரில் தெரியாது. இது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இருக்கிற குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டோட பைவாய்ட் பாயிண்டம் மேனுவலாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்கள் எப்படி ஆப்ஜெக்டை அன்பேரண்ட் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். அது ரொம்பவே சிம்பிள். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியும் இல்லைனா அன்பேரண்ட் பண்ண நினைக்கிற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கான்டெக்ஸ்ட் மெனுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் பேரண்ட்க்கு போய் கிளியர் பேரண்ட் கொடுங்க. ஹாட்கீ யூசர்ஸ் அதுக்கு ஆல்ட் பி ப்ரெஸ் பண்ணி அன்பேரண்ட் பண்ணலாம். கிளியர் அண்டு கீப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் என்ன பண்ணும்னு நினைப்பீங்க? இது நீங்கள் அன்பேரண்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் ஏற்கனவே பேரண்ட் ஆப்ஜெக்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இன்ஹெரிட் பண்ணியிருக்கும் போது யூஸ் ஆகும். இப்போது நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சுட்டு சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா அது மொத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை ரிமூவ் பண்ணிடும். அதுக்கு நீங்கள் அன்பேரண்ட் மெனுவில் கிளியர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெனுவை சூஸ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அன்பேரண்ட் ஆட் த ஆப்ஜெக்ட் ப்ரீவியஸ் லொக்கேஷன் ரொட்டேஷன் அப்புறம் ஸ்கேலில் இருந்து மூவ் ஆகலை. இப்போ நீங்கள் கிளியர் பேரண்ட் கொடுத்தீங்கன்னா பேரண்டில் இருந்து இன்ஹெரிட் ஆன எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் கிளியர் பண்ணிடும். அண்ட் அது பேரண்ட் பண்ணலை, எங்கே இருந்து இருக்குமோ அங்கே ரிட்டர்ன் ஆகியிருக்கும். அடுத்த வீடியோவில் ஆர்மேச்சர்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.